ஹிஜரி புத்தாண்டில் மிகப்பெரிய செய்திகள் இரண்டு நாம் இந்த நேரத்தில் அதை சொல்லியே ஆக வேண்டும் நாம் அதை குறித்து சிந்தித்தாக வேண்டும் மிகப்பெரிய செய்தி என்று இரண்டை சொல்லலாம் ஒன்று நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலிகி வசல்லம் அவர்களால் அல்லாஹுவின் மூலம் திட்டமிடப்பட்ட பயணம் ஹிஜ்ரத் திட்டமிடுதல் தஹ்தீத் எந்த ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கும் திட்டமிடுதல் இல்லை என்றால் அந்த சமுதாயம் மிக சீக்கிரமாகவே சரிந்து போய்விடும் அதன் வரலாறுகள் செத்து போய்விடும் திட்டமிடுதல் என்பது ஹிஜரத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் தங்களின் தோழர்களை அனுப்பி வைத்ததிலே இருந்து நாயகம் சல்லா அலிஸ்லம் புறப்பட்டதிலே இருந்து உள்ளூர் ஏற்பாடு வெளியூர் ஏற்பாடு வழிகளில் ஏற்பாடு எதிரிகளிடமிருந்து தப்பிக்க ஏற்பாடு போகிற ஊரில் முன்கூட்டி ஆட்களை அனுப்பி அங்கே தங்க ஏற்பாடு ஒரு ஒரு மிக பெரிய ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நபிகள் நாயகம் செல்லும் அணிவ செல்லும் ஆண்டு கணக்கிலே திட்டமிட்டு அதை அற்புதமாக நிறைவேற்றினார்கள் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமுதாயமானால் சரியான திட்டமிடுதல் இல்லை என்றால் இலக்கு இல்லாத பயணம் வீணாகிவிடும் திட்டமிடுதல் இந்த உண்மத்தின் அவசர அவசியமான தேவை என்பது ஹிஜ்ரத்தின் இரண்டு செய்திகளில் ஒன்று இரண்டாவது செய்தி எதிரிகளெல்லாம் வாசல் வரை வந்துவிட்டதற்குப் பிறகு குகைக்குள்ளே இருந்தவர்கள் இஜரத்து பயணத்தில் ரெண்டு பேர் அபூபக்கரதில்லாகோ அன்கு அருவிநாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள் என்கிற அளவுக்கு நெருங்கிவிட்ட குகைக்குள்ளே ஒளிந்திருக்கிற அந்த இரண்டு ஜோடி கண்களுக்கு எதிரியின் கால் தறிகிற அளவுக்கு நெருங்கிவிட்ட சுமார் பதினாலு நாட்கள் ஹிஜரத்து பயணத்தில் அபுபக்கரது எல்லா அண்ணல் அன்னலாரோடு பயணப்பட்டு அந்த குகையில் இருந்த அந்த ஒன்றிரண்டு நாட்கள் மிகவும் அபாயகரமானவை ஆபத்தானவை அந்த நேரத்தில் குகைக்குள்ளே இருந்து அல்லாகவின் தூதரின் வாயிலே இருந்து வந்த சப்தம் என்ன தெரியுமா லா தஹன் இன்னாகனான் கவலைப்படாதே அபுபக்கர் அல்லாஹ நம்மோடு இருக்கிறான் இந்த திட நம்பிக்கை அசாத்தியமான இந்த உறுதி அசாதாரணமான தைரியம் இந்த வார்த்தை இன்றைக்கு முஸ்லிம் உம்மாவிற்கு தேவை ஏன் எல்லோருக்கும் தேவை அல்லாகுவால் இது முடியும் அல்லாஹு மட்டும் தான் பாதுகாக்க முடியும் அல்லாஹு மட்டும் தான் நமக்கு தீர்வு சொல்ல முடியும் இதெல்லாம் தஹசன் மானாவுடைய சாரம் இந்த ரெண்டு செய்திகளை மாத்திரம்தான் இஜரத்திலே நாம் மிக முக்கியமாக படிப்பனையாக எடுக்க வேண்டும் இந்த ரெண்டு செய்தியில் சின்ன சின்ன விளக்கம் உண்டு ஒன்று திட்டமிடல் இன்னொன்று இறைவனால் மட்டுமே முடியும் முதலில் திட்டமிடுதலை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன் நபிகள் சல்லாஹூ அலிக வசல்லத்தினுடைய அறுபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையில் இஜிரத்து போல் திட்டமிடப்பட்ட எந்த செயலும் இல்லை என்று சொல்லலாம் யுத்தகலங்கள் எல்லாம் கூட திட்டமிடப்பட்டவை என்றாலும் ஒரு மிகப்பெரிய சமூகத்தின் இடப்பெயர்வு அவர்களின் புலப்பெயர்வு என்பது மிகப்பெரிய திட்டமிடல் இன்றைக்கு இந்திய முஸ்லிம் சமுதாயம் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சமுதாயம் தங்களை திட்டமிடுதலுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு தகவமைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் எதிரிலே நமக்கு முன்னாலே தேர்தல் இருக்கிறது வழக்கம்போல் யாராவது வீசி எறிகிற ஒன்று மாத்திரம் வைத்து கொண்டு தயவு செய்து சமுதாய நலன்களை காவு கொடுத்து விடாதீர்கள் நான் மார்க்க பெரியவர்களுக்கு தலைவர்களுக்கு அரசியல் பாதையிலே நின்று பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டுகோளாக வைக்கிறேன் தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பங்கை வரக்கூடிய நாட்களில் ஆளக்கூடிய இடங்களில் மன்றங்களில் நாம் நிரூபித்தாக வேண்டும் அதற்கு தேவையான எல்லா பலத்தையும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் தமிழகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய அரசியல் ஸ்திரமற்ற நிலையும் எப்படி வேண்டுமானாலும் முடிவுகள் இருக்கலாம் என்கிற யூகங்கள் இருக்கிற போது முஸ்லிம் சமுதாயம் தன்னை மிகப்பெரிய திட்டமிடுதலுக்கு தயாராக வேண்டும் தயவு செய்து வரக்கூடிய நாட்களில் அந்த திட்டமிடுதலுக்கு அதை செயல்படுத்துவதற்கு நாம் முன்வர வேண்டும் காரணம் கடந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ஆண்டு கழிந்திருக்கிறது இப்போது புதிய நாற்பத்தி ரெண்டிலே வந்திருக்கிறோம் இந்திய முஸ்லிம்களினுடைய மிகப்பெரிய இழப்பாக பன்னூற்று கணக்கான ஆண்டுகள் பழமையான பாபரி பள்ளிவாசலை இழந்திருக்கிறோம் ஏராளமான சட்ட திணிப்புகள் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் வெறும் சாம்பிள் தான் இன்னமும் நிறைய இருக்கிறது என்று உயர் பதவியில் இருப்பவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நபிகள் நாயகத்தினுடைய ஹிஜ்ரி புத்தாண்டு நமக்கு சொல்லுவது சிறுபான்மை சமுதாயமே சரியாக திட்டமிட்டு உன் காய்களை நகர்த்தவில்லை என்றால் அரசியல் மட்டுமல்ல கல்வியில் அரசியலில் பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் நெசுக்கப்படுகிற சூழ்நிலை வந்துவிடும் என்கிற அபாயம் இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும் எதிரி புத்தாண்டினுடைய திட்டமிடுதல் பாடம் நமக்கான வருங்கால திட்டமிடுதலுக்கு இது படிப்பனையாக இருக்கட்டும் என்பது இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய முதல் செய்தி இரண்டாவது செய்தி குகையின் வாசலில் குகைக்குள்ளே இருந்து எம் பெருமான் சல்லல்லா செல்லும் சொன்னார்களே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் எவ்வளவு பெரிய எதிரிகளின் சூழ்ச்சி வந்தாலும் ரப்பு பாதுகாப்பான் என்பது அரசியலுக்கும் பொருந்தும் இன்றைக்கு உலகை பிடித்திருக்கிற இந்த கோரமான கொரோனா வைரசுக்கும் பொருந்தும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த மிகப்பெரிய சோகத்தை சுமந்திருக்கிற சுமந்து கழிந்த ஆண்டு இனி பூக்கிற புத்தாண்டாவது புதிய ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு நமக்கு நோய்கள் இல்லாத இறைவனின் சோதனைகள் இல்லாத கோபம் இல்லாத நாட்களாக வர வேண்டும் என்கிற பிரார்த்தனை இப்போது முக்கியம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று சர்வதேச அளவில் பள்ளிவாசல்கள் மூடப்பட்டது சர்வதேச அளவில் ஹஜ் பயணம் நிறுத்தப்பட்டது சர்வதேச அளவில் மதரசாக்கள் மூடப்பட்டது சர்வதேச அளவில் மார்க்க அறிஞர்கள் தொடர் மரணத்தை நாம் சந்திக்க நேரிட்டது அகில உலகம் முழுக்க ஒரு ஜனாசாவில் இன்னொரு முஸ்லிம் கலந்து கொள்ள முடியாத அபாயம் இப்போதுதான் ஏற்பட்டது மருத்துவமனைகளில் தீன குரல்கள் தொடர்ந்து கேட்கிறது நித்தமும் நித்தமும் இன்னாளில்லாவை சொல்லி கொண்டிருக்கிற சூழ்நிலை வந்தது இவைகளெல்லாம் அத்தனையும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று நேற்றோடு கழிந்த அந்த ஆண்டு நமக்கு தந்த சோகங்கள் சுமைகள் பிறக்கிற ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு நினைத்தால் அல்லாஹ் மட்டுமே மாற்ற முடியும் ஆம் குகையின் வாசலிலே நாயகம் சொன்ன அந்த வார்த்தை இந்த கொரோனாவுக்கும் பொருந்தும் லா தஹன் இன்னல்லாக மானா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ நம்மோடு இருக்கிறான் அவனை மீறி ஒரு மரணம் அவனை மீறி ஒரு நோய் அவனை மீறி ஒரு தாக்குதல் நமக்கு வரப்போவதில்லை தகுந்த மருத்துவ உலகமும் அரசாங்கங்களும் சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து பராமரிப்போம் தொடர்ந்து செய்வோம் எல்லாம் வல்ல இறைவன் இந்த நோயிலே இருந்து நம்மை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவரையும் இறைவன் இந்த நோயிலே இருந்து மீட்டெடுக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே நாம் இந்த புதிய புத்தாண்டு பூக்குகிற இந்த நேரத்தில் நாம் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்திப்போம் எல்லாம் வல்ல இறைவன் எப்படி சாத்தியமே இல்லாத ஒரு ஹிஜிரத்து பயணத்தை வெற்றிகரமாய் சாத்தியப்படுத்தி கொடுத்தானோ அதுபோல் இனி வரும் நாட்களில் அரசியல் நகர்வுகளில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை எல்லாம் வல்ல இறைவன் தருவானாக அகிலத்தை இந்த வியாதியிலிருந்தும் தொடர் தொல்லைகளிலிருந்தும் தொற்று நோய்களிலே இருந்தும் ஆரோக்கியத்திற்கு இடையூறாய் இருக்கிற அனைத்திலே இருந்தும் எல்லாம் பல்ல அல்லாஹ் அகிலத்தை பாதுகாப்பானாக அமீன் ஆமீன் அஹமது ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர صلى الله على محمد صلى الله عليه وسلم